வெல்கம் சில்ட்ரன், திஸ் இஸ் எழிலரசி, எம்எஸ்சி பிஎட், எம்ஃபில் இன் ஃபிசிக்ஸ். இன்றைக்கி பாடத்தில் நம்ம எலிமெண்ட்ரி கான்செப்ட் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரா, அதாவது வெக்டர் இயற்கணிதம் பற்றிய அடிப்படை கருத்துக்கள். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெக்டர் அப்படின்னாலே சின்ன கிளாஸ்லேருந்து நான் தெரிஞ்சிட்டு வர விஷயங்கள் தான். வெக்டர்னால் மேக்னிட்யூடும் இருக்கும், அதுக்கு டைரக்ஷன்ஸும் இருக்கும். அந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கிறது தான் வெக்டர் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வெக்டர் அப்படின்னாலே திசையும் பெற்றிருக்கும், எண் மதிப்பும் பெற்றிருக்கும். மேக்னிட்யூட் அப்படின்னா எண் மதிப்பு, அதாவது நம்ம வேல்யூ. இங்கேருந்து 10 கிலோமீட்டர் போச்சு, 4 கிலோமீட்டர் போச்சு, திஸ் இஸ் 5 சென்டிமீட்டர், 20 மில்லிமீட்டர், இப்படி நம்ம மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த வேல்யூஸ். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா மேக்னிட்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க, எண் மதிப்பு. டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும், இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு, ஐ மீன் ஈஸ்ட் டைரக்ஷனில் போச்சு, வெஸ்ட் டைரக்ஷனில் போச்சு, ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் போச்சு, அப்படி நம்ம அந்த டைரக்ஷன்ஸையும் மென்ஷன் பண்ணுவோம். இது ரெண்டுமே இருக்கக்கூடிய குவான்டிட்டிஸ் எதுவோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோன்னா வெக்டர் குவான்டிட்டிஸ். வெக்டர்னாலே உங்களுக்கு போத் அப்படிங்கிறது எப்போவுமே மைண்டில் நின்று வச்சுக்கணும். ஸ்கேலர் அப்படின்னா மேக்னிட்யூட் இருக்கும் பட் டைரக்ஷன் இருக்காது. மேக்னிட்யூட் எண் மதிப்பு, வேல்யூஸ் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, டைரக்ஷன் இருக்காது. இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ வெக்டர்னுடைய இயற்கணிதம் பற்றிய அடிப்படை கருத்து அப்படின்னு சொல்லும்பொழுது, ஸ்கேலர் ஏற்கனவே நான் சொன்னதான், எண் மதிப்பால் தான் நம்ம குறிப்பிட முடியும், அதுக்கு என்ன கிடையாது, திசை என்பது கிடையாது. நிறைய இயற்பியல் அளவுகள் வந்து ஸ்கேலர் அளவால் தான் குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சு, அது டிஸ்டன்ஸ், மாஸ், டெம்பரேச்சர், ஸ்பீட் அண்ட் எனர்ஜி, ஒரு பொருளினுடைய தொலைவு, நீரை, வெப்பநிலை, வேகம் மற்றும் ஆற்றல், இது எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் ஸ்கேலர் தான் பயன்படுத்துவோம். உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க்ஸில் கேட்பாங்க, ஸ்கேலர் என்றால் என்ன, அந்த ஸ்கேலருக்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸ்கேலர் நீங்கள் எதால் அளவிடுவீங்க, ஸ்கேலர் அலகு எதுக்கு பயன்படுது, அளவிடுவதற்கு பயன்படுது, வேகத்தை அளவிடுவதற்கு பயன்படுது, வெப்பநிலையை அளவிட பயன்படுது, அப்படி நம்ம சொல்ல தெரியணும். இப்போ வெக்டர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் சொன்னது தான், வெக்டர்னால் நம்மளுக்கு என்ன இருக்கணும், கண்டிப்பாக போத் இருக்கணும், தட் மீன்ஸ் மேக்னிட்யூடு இருக்கணும், டிரெக்ஷனும் இருக்கணும், திசையும் இருக்கணும், எண் மதிப்பும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு குறிப்பிடுவோம், அந்த அளவுகளை வெக்டர் அளவுகள் அப்படின்னு குறிப்பிடுவோம். இப்போது இந்த வெக்டர் அப்படிங்கிறது ஒரு திசையை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த திசை அப்படிங்கிறது வெக்டர் அளவீடால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், குறிப்பிட முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திஸ் இஸ் கால்டு ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, வடிவ கணித முறையில் குறிப்பிடப்பட்ட வெக்டர். ஸோ இப்போ ஒரு விஷயங்களை குறிப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருப்பாங்க, அதுதான் இந்த ஆரோ மார்க், அம்புக்குறின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அம்புக்குறி. ஸோ வெக்டர் அப்படின்னாலே நீங்கள் இதை கவனமாக நோட் பண்ணணும், கவனமாக குறிப்பிடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வெக்டர் அளவிடை குறிப்பிடும் முறை, வடிவகணித முறையில். இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இயக்கவியல் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வடிவகணித முறைக்கு அடுத்து வெக்டர்னுடைய எண் மதிப்பு என்ன, 2.3. ஸோ எண் கணிதம் அப்படின்னு சொல்லும்பொழுது மேக்னிட்யூட் ஆஃப் எ வெக்டர். ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் எ வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து எந்த டைரக்ஷனில் போச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிவிட்டு அந்த பொருளினுடைய திசை, அது எந்த திசையில் போச்சுன்னு சொல்லணும், அதனுடைய அளவு எவ்வளோ அப்படின்னு நான் சொல்லணும். அதுதான் வந்து வெக்டர்னுடைய எண் மதிப்பு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அதனுடைய நீளம் அப்படிங்கிறது அதனுடைய எண் மதிப்பு. இது எப்போதும் நேர்குறி இருக்கிற மாதிரி தான் குறிப்பிடுவாங்க. வெக்டர்னுடைய எண் மதிப்பு தரம் அப்படிங்கிறத நம்ம நார்ம் ஆஃப் வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, வெக்டர்னுடைய தரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி வெக்டர் அப்படிங்கிறத குறிப்பிடுறோன்னா, அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், கேபிட்டல் ஏ போட்டு மேலே வந்து ஏரோ மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இப்படி போடுவாங்க. ஒரு வெக்டர்னால் கேபிட்டல் ஏ போட்டு மேலே ஏரோ மார்க். ஸோ இப்போ ஏ மேலே ஒரு ஏரோ மார்க் போட்டால் நீங்கள் எப்படி படிக்கணும், அதை ஏ வெக்டர் அப்படி படிக்கணும். இப்போது த மேக்னிட்யூட் ஆர் நாம் இஸ் டொனேட்டட் பை
அப்படின்னு இருந்ததுன்னா பார், ரெண்டு பக்கமும் பார் போட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக மென்ஷன் பண்ணோன்னா ஏ போட்டு அந்த அப்பாஸ் மாதிரி போட்டும் குறிப்பிடுவாங்க. பட் இதுதான் வந்து கரெக்டான ஃபார்மெட், ஏ போட்டு வெக்டர் போடுறது, தட் இஸ் வெக்டர் சிம்பிள். ஸோ வெக்டனுடைய எண் மதிப்பு அப்படிங்கிறத தொடர்ந்து வெக்டனுடைய வகைகள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இஃப் யூ கன்சிடர் அ டூ வெக்டர்ஸ் ஏ ஆன் பி, நம்ம வந்து ரெண்டு வெக்டரை கன்சிடர் பண்ணலாம். ஒன்று வந்து ஏ வெக்டர்னு கன்சிடர் பண்ணலாம், இன்னொன்று வந்து பி வெக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போ இந்த ஏ வெக்டர் பி வெக்டர் நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே சேம் டைரக்ஷனில் போயிட்டுருக்குது, ஒரே திசையை நோக்கி போகுது. ரெண்டுத்தினுடைய அளவும் பாருங்கள், ஒரே அளவாக இருக்கிறதா இருக்குது. மேக்னிட்யூடும் சேமாக இருக்குது, டைரக்ஷனும் சேமாக இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சம வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறோம். வெக்டர், வெக்டர்னாலே உங்களுக்கு தெரியும், மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன், எண் மதிப்பு மற்றும் திசை அப்படின்னு சொல்லி. இதில் இதனுடைய அளவுகள் பார்த்தோன்னா ரெண்டுமே ஒரே அளவாக இருக்கிறதுனால நான் இதை என்னன்னு சொல்கிறேன்னா சம வெக்டர்கள், ஈக்குவல் வெக்டர்ஸ், சம வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். செகண்டு கொலீனியர் வெக்டர்ஸ், சம வெக்டர் அப்படிங்கிறது வடிவகணித முறையில் இப்படி தான் குறிப்பிடுவாங்க. ஒரு கோட்டு, இதிலே வந்து ஒரு கோட்டு வெக்டர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே கோட்டின் வழியாக செல்லக்கூடிய வெக்டர் ஒரு கோட்டு வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் 0 to 180 degrees இருக்கக்கூடிய கோணத்தில் இருக்கக்கூடிய வெக்டர் எல்லாம் ஒரு கோட்டு வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதில் ரெண்டு வகை இருக்குது. கொலீனியர் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஆக்ட் சேம் லைன் அலாங் வித் த சேம் லைனில் இருக்கும், ஆங்கிள் பிட்வீன் தெம் கேன் பி 0 degree to 180 degree இருக்கும். திஸ் இஸ் கொலீனியர் வெக்டர்ஸ். இந்த கொலீனியர் வெக்டர்ஸ்லேயே பேரலல் வெக்டர்ஸ் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்ன்னு டூ டைப்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. பேரலல் வெக்டர்ஸ் அண்ட் ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ், அதாவது இணை வெக்டர் அல்லது இணை வெக்டர் ஒன்று, இன்னொன்று எதிர் இணை வெக்டர் ஒன்று. இணை வெக்டர்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ நான் ஃபஸ்ட்டில் சொன்னேன் அந்த சம வெக்டர் அப்படிங்கிறது சமமாக இருக்கக்கூடியது. பேரலல் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், இந்த ரெண்டு வெக்டர்ஸும் இப்போ நான் கன்சிடர் பண்ணுற வெக்டருக்கு பேர் என்ன, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டரும் இணையாக இருந்தது, ரெண்டும் வந்து ஒரே திசையில் இணை கோடுகளாக போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இணை வெக்டர், பேரலல் வெக்டர்ஸ். இட்ஸ் ஆக்ட் அலாங் த சேம் லைன் ஆர் ஆன் பேரலல் லைன்ஸ், அப்படி இருந்த சேம் டைரக்ஷனில் போகணும், அப்படி இருந்ததுன்னா அது வந்து பேரலல் வெக்டர்ஸ். செகண்ட் ஒன் அது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து ஈக்குவலாக இருக்கணுன்றது கிடையாது, சேம் டைரக்ஷனில் போனாலே போதும் அது. பட் சம வெக்டர்னால் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இப்போ ஏ 10 centimeters இருந்தால் பியும் 10 centimeters இருக்கணும், அப்படி இருந்ததுன்னா அது சம வெக்டர். ஆனால் இணை அப்படின்னு சொல்லும்பொழுது இவங்க ரெண்டு பேரும் பேரலலாக மூவ் ஆகணும், அப்படி இணையாக போகிறது மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், அதே போல் சேம் டைரக்ஷனில் போகணும், அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க இணை வெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்டி பேரலல் அப்படின்னு சொல்லும்போது எதிர் இணை வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு வெக்டரும் எதிரெதிர் திசையில் போகும், ஒரே கோட்டில் அல்லது இணை கோடுகள் வழியாக செயல்பட்டால் அது வந்து எதிர் இணை வெக்டர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இணையாகவும் இருக்குது ஆனால் எப்படி போகுது, ரெண்டு டைரக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இந்த டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டும் எப்படி இருக்குது, எதிர் இணையாக போகக்கூடியது, அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா எதிர் இணை வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஓரலகு வெக்டர் அப்படிங்கிறது என்ன, ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ் அடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடியது ஓரலகு வெக்டர், தட் மீன்ஸ் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு வெக்டர் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கன்சிடர் பண்ணுறேன், கன்சிடர் பண்ணும்போது இட்ஸ் அது வந்து எண் மதிப்பால் வகுத்தோன்னா மேக்னிடியூடால் வகுக்கும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து ஓரளவு வெக்டர். ஒரு வெக்டர் இருக்குது, அந்த வெக்டரை நான் வந்து எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணிட்டேன், அதை நான் என்ன செய்கிறேன்னா அந்த வெக்டரால் வகுத்தால் கிடைக்கக்கூடிய மதிப்பு அதுதான் வந்து ஓரலகு வெக்டர். ஒரு வெக்டரை அதனுடைய எண் மதிப்பால் வகுத்தால் கிடைக்கிறது தான் அந்த
பொருளினுடைய ஓரலகு வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தட் மீன்ஸ் ஏ வெக்டர் என்னுடைய ஓரலகு வெக்டர் அப்படின்னா ஏ கேப் அப்படின்னு நீங்கள் போடணும். இதுக்கு பேர் வந்து ஏ கேப் இப்படி போடணும். அதுக்கு பேர் ஏ கேப் ஏ கேப். இதெல்லாம் வந்து தெரியலனா நோட் பண்ணிட்டு படிச்சுட்டு வாங்க, பக்கத்தில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏ கேப்னு சொல்லலாம் அல்லது ஏ ஹேட்னு சொல்லலாம். யூஸ்வலாக கேப்புங்கிற வார்த்தையை தான் ஃபெமிலியராக பயன்படுத்தும், ஆனால் நீங்கள் கேப்னே படிச்சுக்கோங்க, ஏ கேப். ஸோ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை ஏ. அதாவது என்ன வெக்டர்னுடைய அளவோ அந்த வெக்டரை நான் எதால் டிவைட் பண்ணணும், மேக்னிட்யூடால் டிவைட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஏ கேப். ஸோ ஏ வெக்டர் வேல்யூ எனக்கு வேணும்னா ஏ வெக்டர் வச்சுக்கிட்டு ஆப்போசிட் சைடில் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டரில் வரும்போது மல்டிப்ளேஷனில் மாறும். ஸோ ஏ இன்ட்டு ஏ கேப்னு கிடைக்கும் உங்களுக்கு. திஸ் இஸ் கால்ட் யூனிட் வெக்டர். அடுத்ததா செங்குத்து ஓரலகு வெக்டர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. செங்குத்து ஓரலகு வெக்டர் தட் மீன்ஸ் பர்பண்டிகுலர் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஸ்பேஸில் கார்டீஷியன் குவார்டினேட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம், எக்ஸ் ஒய் அண்ட் இசட்னு சொல்லி. இதில் ஆர்த்தோகனல் யூனிட்ஸ் வெக்டர்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த வெக்டர்ஸ் யூனிட் வெக்டர்ஸை, த்ரீ யூனிட் வெக்டர்ஸை நம்ம கன்ஸ்டர் பண்ணோம், அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். தட் மீன்ஸ் ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் அப்படின்னு நம்ம பேர் கொடுக்கணும். அதாவது ஐ செங்குத்து ஓரலகு வெக்டரில் ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் இதெல்லாம் தான் வந்து மூன்று ஓரலகு வெக்டர் அப்படின்னு நம்ம கன்ஸ்டர் பண்ணுறது. இப்போ இந்த மூன்று ஓரலகு வெக்டரும் எக்ஸ் ஒய் இசட்டோட நேர்குறி திசையனை குறிப்பிடுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து நம்ம கருதக்கூடிய அந்த கோணம், செங்குத்து கோணம் 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த டைரெக்ஷன் பாருங்கள், இந்த டயக்ராமை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் ஃபிசிக்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு சுத்தமாக பிடிக்கவும் செய்யாது, புரியவும் செய்யாது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வச்சு நீங்கள் படித்தா தான் புரியும். பட் ஃபிசிக்ஸ் நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நீங்கள் இந்த 2 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளில வரும்போது தெரியும் உங்களுக்கு அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இதை நான் எந்த பேட்ச் வரும்போதும் நான் அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன் நான். ஸோ ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத உங்கள் ஹார்ட்லேருந்து நீங்கள் படிக்கணும். படிக்க ஐயோ கொடுத்துட்டாங்களே நான் எடுத்துட்டேனே இந்த குரூப் அப்படி நீங்கள் படிக்கிறது படித்தீங்கன்னா அது அந்த மாதிரி உங்களால் படித்தீங்கன்னா ஒன்றுமே எழுத முடியாது, படிக்கிறது மைண்டு நிற்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கும்போது பை ஹார்ட்லேருந்து படிக்கணும். ஸோ ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட், ஐ லவ் ஃபிசிக்ஸ், ஐ லைக் ஃபிசிக்ஸ் அப்படி நீங்கள் படிக்கணும். சி திஸ் டயக்ராம். இஃப் யூ கன்சிடர் 3 ஆக்சஸ், ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் இசட் ஆக்சஸ், தோஸ் ஆர் ஆல் கார்டீஷியன் குவார்டினேட்ஸ், ஆய அச்சுக்கள். இது இதில் ஐஜேகே அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம், ஓரலகு வெக்டர் யூனிட் வெக்டர் சொன்னோம் இல்லையா, அந்த யூனிட் வெக்டர்ஸை ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி போட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டர்ஸ். இப்போது இஃப் யூ கன்சிடர் எக்ஸ் ஒய் இசட், நீங்கள் எக்ஸ் ஒய் இசட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெண்டு டைரக்ஷன் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது எந்த திசையில் இருக்குது, செங்குத்து திசை இங்கே வரும் உங்களுக்கு. அடுத்து இந்த ரெண்டு டைரக்ஷன் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா செங்குத்து திசை இங்கே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுற டைரக்ஷனில் அந்த பர்பண்டிகுலர் 90 டிகிரி அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுதான் வந்து ஆர்த்தோகனல் வெக்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன், செங்குத்து ஓரலகு வெக்டர்.